ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரிக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சின்ன பிள்ளையில விரும்பி சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா பால் ஐஸ். ஸோ அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பால் ஐஸ் செய்யறதுக்கு விப்பிங் க்ரீம் வந்து 250 ml எடுத்திருக்கேன். அதோட சேர்த்து என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, பவுடர் பண்ண சுகர் 1/2 cup ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் 2 teaspoons ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு லோ ஸ்பீடில் ஒரு 2 நிமிஷம் வரையும் நல்லா பீட் பண்ண போகிறேன். பீட் பண்ணது பிறகு மெதுவாக வந்து டிக் ஆனது பிறகு ஹை ஸ்பீடில் ஒரு 5-6 நிமிஷம் வரையும் நல்லா ஸ்டிக் பீட் வர வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு போகிறேன். நம்மளோட க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணது பிறகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1/4 cup போல் மில்க் மைட் ஆட் பண்ணுறேன். மில்க் மைட் ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1/2 cup போல் பால் ஆட் பண்ணுறேன். இந்த பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி ஃப்ரிட்ஜில் நான் கொஞ்சம் நேரம் வச்சுனேன் கூலாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதையும் சேர்த்தது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு நம்ம பால் ஐஸ்குள்ள மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. க்ரீமோட நம்ம பால் மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக இப்போ நம்ம மிக்சர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, இப்போ இதை வந்து ஐஸ் மோல்டில் ஃபில் பண்ணிட வேண்டியதாக. ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரொம்பவே சேஃபர் சைடு என்ன அப்படின்னா, நம்ம நைட்டு ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா வீட்டில் பசங்க பார்த்திங்கன்னா நம்ம காலையில் செஞ்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க 6-7 மணி நேரம் ஒரே வெயிட் பண்ண மாட்டாங்க. அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க ஐஸ் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சான்னு. ஸோ 6-7 மணி நேரம் போதும் இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ மோல்டோட லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் ஓவர் நைட். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஸ் வந்து சூப்பராக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 2 நிமிஷம் வரையும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக நம்ம அன்மோல்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஐஸ் அன்மோல்ட் பண்ணுறேன். அன்மோல்ட் பண்ணால் என்னோடய ஐஸ் வந்து சூப்பராக வந்துருக்கு. ஸோ நம்மளோட பால் ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. பால் ஐஸோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சின்ன பிள்ளையில் எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.